ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபஞ்ச வணக்கம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் பெற்ற இந்த கலையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து இந்த கலையினால் மற்றவர்களும் பயனடைந்து நானும் பயன் பெற உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. டயபெட்டிஸ் முத்ரா. ஸோ இந்த பெயர் கேட்கும் பொழுதே நமக்கு தெரியுது இந்த டயபெட்டிஸ் முத்ரா எதுக்காக பயன்பட போகுது அப்படின்னு. ஸோ இந்த முத்ராவை பண்ணுறதுனால வேறு என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்கலாம். டயபெட்டிஸ் முத்ரா. இந்த டயபெட்டிஸ் முத்ராவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணையம் சம்மந்தப்பட்டது. கணையம் மட்டும் இல்லை, நம்மள உடம்புல கேல் பிளேடர் கணையம், அதாவது பித்த நீர்ப்பை சரிவர இயங்காமல் இருக்கிறது, லிவரில் டாக்ஸின்ஸ் அதிகமாகிறதுனாலையும் நம்ம உடம்புக்கு கணையம் சரிவர இயங்காமல் போகிறது, அதை விட முக்கியமாக மண்ணீரல் கெட்டு போகிறது, இந்த மூணும் கனெக்ட் ஆகும் பொழுது தான் அது டயபெட்டிஸ் ஆகவே மாற ஆரம்பிக்கிறது. ஸோ அப்படி இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது இப்போ நிறையவே வந்துருச்சுங்க. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கே வந்துட்டு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து சின்ன குழந்தையிலேருந்தே மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமாகவே இருக்குது. அது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய இப்போது நிலை விளைஞ்சு வர காய்கறிகள்லேருந்து எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் மிக்ஸ் ஆகிட்டு வருது. ஸோ எல்லாமே மரபணு எல்லாமே மாறிட்டே இருக்குது இல்லைங்களா. மரபணு சார்ந்த பிரச்சனைகளாகவும் மாறிட்டுருக்கு. சிலருக்கு ஜெனட்டிக்ஸாகவும் இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுனாலும் அது கண்டினியூ ஆகிறது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி ரொம்ப ரொம்ப டீப்பாக இந்த பிரச்சனைனால எனக்கு இது வந்துதா அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி உங்கள்கிட்ட நிற்க ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் போகட்டும்னு விட்டுட்டு நீங்கள் அடுத்த இதை பண்ண ஆரம்பிச்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான முத்ரா தான் இந்த டயபெட்டிஸ் முத்ரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயபெட்டிஸ் முத்ரா அப்படின்றது வந்து கைகளாலும் உடம்பாலும் செய்யக்கூடிய ஒரு முத்ரை தான் இந்த டயபெட்டிஸ் முத்ரா. இப்போ அந்த முத்ரா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முத்திரையை எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 times பண்ணணுங்க. கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இது 4 times பண்ணினா மட்டும்தான் அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் பார்க்க முடியும். எப்படி ஒரு மருந்து எடுத்துக்கும் பொழுது அவங்க ஒரு 3 வேளை 4 வேளை எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இதை பண்ணணும். அப்போது அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் உங்களுடைய பான்க்ரியாஸ் வந்து சரிவர வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இல்லைங்களா. ஏன்னா வந்து ஒரு மெடிசன்ஸ் நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு தொடர்ந்து கொடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியுது இல்லையா. அந்த மாதிரி இந்த முத்ராவையும் ஒரு நாளைக்கு இப்போ 4 times அப்படின்னு சொல்கிறோமா, அந்த 4 times நீங்கள் பண்ணணும். பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு உங்களுடைய சுகர் லெவல்ஸ் வந்து கரெக்ட் ஆகிறதையும் நீங்கள் போய் டெஸ்ட் எடுக்கும்பொழுது அதில் உள்ள மாற்றங்களையும் நீங்கள் கவனிக்க முடியும் சரிங்களா. இப்போ இந்த முத்ராவை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 11 seconds உங்கள் பாடியை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை லாங்காக நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் ஆரம்பத்தில் உங்களால் ரொம்ப நேரம் அந்த மாதிரி மூச்சு அடக்கி இருக்க முடியாது. அதனால் ரொம்ப மினிமமாக ஒரு 10 counts வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுங்கள். எப்படின்னு சொன்னால் நம்ம பாடியை வந்து பெண்ட் பண்ணி போக போகிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், மறுபடியும் போகணும். அப்படி ஒரு 10 times நீங்கள் பண்ணும்பொழுது இந்த முத்ரா ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த முத்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கணும். பாருங்க, கால்கள் மடக்கி வஜ்ரம் போல் உடம்பு வச்சுக்கிறோம் இல்லைங்களா. நம்மளுடைய முதுகுத்தண்டு நீரான பாதையில் இருக்கும். இந்த கையில் நம்ம ஆதி முத்ரா வச்சுக்கணும். இந்த ஆதி முத்ரா வைக்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கழிவுகள் வெளியேற்றப்படும். டாக்ஸின்ஸ் தான் நம்ம உடம்புல வியாதிகளுக்கான மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்குது. அப்போது உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் வந்து வெளியே போக ஆரம்பித்தாலே நம்மளுடைய உடம்புக்கு எல்லா விதமான வியாதிகளையும் குறைவதே நம்ம உணர முடியும் இல்லைங்களா. இப்போது இந்த கையை இந்த மோதிர விரலினுடைய கடைசி பகுதியில் வச்சுக்கிறோம். கையை மடிச்சுக்கணும். இது உங்களுடைய கரெக்டாக நேவல், அதாவது தொப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுக்க வேண்டும். இன்ஹேல்
ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணி நீங்கள் குனியணும். நான் ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் மூச்சை உள்ளே இழுக்காமல் கீழே போயிட்டு வெயிட் பண்ணேன். அப்போ அந்த மாதிரி மூச்சை நீங்கள் ரிட்டென்ஷன் பண்ணணும். நீங்கள் கீழே போயிட்டு புசு புசுன்னு மூச்சு இழுத்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே அது ஆர்கன் அது வேலை செய்யுமா இல்லை மூச்சு எடுக்கணுமான்னு அதுக்கு புரியாது. ஸோ ஆர்கன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் லாங் ப்ரீத் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஆதி முத்ரா வச்சுக்கணும். லாங் இன்ஹலேஷன், ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணி இப்போ நம்ம மூச்சை முழுக்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். எங்கன்னா வெளியில் பந்தம் பண்ணுறோம். அவுட் சைடில் மூச்சை டோட்டலாக விட்டுட்டு வெளியிலே நம்ம ஹோல்டு பண்ணுறோம். அப்படி நம்ம வெளியில் ஹோல்ட் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளே போகக்கூடிய ஆல்ரெடி நம்ம எடுத்த மூச்சு காட்டுருக்கு இல்லைங்களா, தேவையான அளவு உள்ளே இருக்கும். அதை உடம்பு சரிவர இயக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த முத்ராவை இந்த மாதிரி வைக்கும்பொழுது கழிவுகளும் வெளியேற்றப்படும். உங்களோட உடம்பில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அதாவது நம்மளுடைய வயிற்றுலைங்க ஸ்ப்ளீன் இருக்குங்க மண்ணீரல், உங்களுடைய கணையம், அது பக்கத்தில் லிவர் இந்த சைடு இருக்குது, அதுக்கப்புறம் கீழே பித்த பை இருக்குது, எல்லாமே நம்ம வயிற்று பக்கத்தில் இருக்கனால நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால என்ன ஆகுனா பிளட் சர்க்குலேஷன் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக நீங்களாகவே பார்க்க முடியும். இப்போ இந்த தடவை டெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. இந்த முத்ராவை கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 15 to 21 days வைக்கணும். எதுவுமே கண்டினியூஸாக பண்ணணும், எதுவுமே நீங்கள் வந்து அந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் அதனால் பலன்களை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த முத்திரையை வைக்கும் பொழுது உங்களுக்கு டயபெட்டிஸ் சீக்கிரமாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த முத்ரா பண்ணி முடிச்சுட்டு இதோடு சேர்த்து இன்னொரு முத்ராவையும் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேணும். ஏன்னா இந்த முத்ரா முக்கியமாக வந்துட்டு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வாயுவையும் வெளியேற்றக்கூடிய முத்திரையாக இருக்கும். அப்போ உடம்பில் தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கக்கூடிய காற்றையும் வெளியேற்றணும். அப்போது இந்த முதல்ல இந்த பாடி முத்ரா டயபெட்டிஸ் முத்ராவை பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த அபான வாயு முத்ராவையும் நீங்கள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நிலம் அப்படின்னா நம்ம உடம்பு, ஆகாயபூதம், இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 5 minutes பண்ணணும். அப்போ அது ஒரு 10 கவுண்ட்ஸ் வெயிட் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் எழுந்துக்கணும். இப்படியே ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு 5 minutes பண்ணணும். இதை ஒரு பயிற்சியாகவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுடலாம். டெய்லி காலம்பரை இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணும்பொழுதே உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகிறத நீங்கள் உணர முடியும். பாருங்கள், கண்ண மூடி இந்த அபானவாய முத்ரா ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். 5 டைம்ஸ் பண்ணுறதுனா ஒரு ஒரு தடவையும் நீங்கள் டயபெட்டிஸ் முத்ரா பண்ணும்பொழுதும் கூட இதை சேர்த்து பண்ணணும். அதை பண்ணினா இதுவும் சேர்ந்து தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய உடம்பினுடைய வாயுவை சீராக இயங்க வைக்கக்கூடிய ஒரு முத்ரா, இதுக்கு பேரே அபான வாயு முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டயபெட்டிஸ் முத்ரா பண்ணும்பொழுது அபான வாயு முத்ராவையும் ஆட் பண்ணி பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு உங்களுடைய கவனத்தை மூச்சு காற்றில் மட்டும் செலுத்தினா போகிறோம். நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கண்ணை மூடியிருக்கீங்க, உங்களுடைய கவனம் உங்களுடைய மூச்சு காற்று, பாருங்கள் காற்று உள்ளே போகுது வெளியே வருது, அதை மட்டும் கவனிங்க போகிறோம். ரெண்டு முத்ராவையும் பண்ணி டயபெட்டிஸ்லேருந்து எல்லோரும் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்து அற்புதமான இந்த ஆற்றல்களை எல்லாருமே பயன்படுத்திக்க வேணும். இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்தது டயபெட்டிஸ் முத்ரா. மீண்டும் நாளை வேறொரு முத்ராவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.